குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏ கே ராமானுஜன் எழுதின ஆன் தி டெத் ஆஃப் அ போம், ஒரு கவிதையின் இறப்பு என்கின்ற தலைப்பில் ஏ கே ராமானுஜன் எழுதின ஒரு வெரி 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 ஷார்ட் போம். இது பார்க்கறதுக்கு மூணு ஸ்டான்ஸா மாதிரி, ஒரு ஸ்டான்ஸாங்கிறது ஒரே ஒரு லைன் தான், அந்த ஒரு லைனை மூணாக உடைச்சி போட்டிருப்பார். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பாருங்களேன், இமேஜஸ் கன்சல்ட் ஒன் அனதர், இமேஜஸ் கன்சல்ட் ஒன் அனதர், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. ஸோ இமேஜஸ் கன்சல்ட் ஒன் அனதர் ஒரு ஸ்டான்ஸ், ஒரு லைன் தானே. இதை இமேஜஸ் கன்சல்ட், அடுத்த வரியில் ஒன், அடுத்த வரியில் அனதர், இது ஒரு ஸ்டான்ஸா. செகண்ட் ஸ்டான்ஸாவில் A conscience stricken jury, ஒரே ஒரு சின்ன வரி, சின்ன வரி. இதில் A conscience stricken jury மூணு லைன் இருக்க மாதிரி அந்த சின்ன வரியை அப்படி எழுதியிருப்பார். தேர்ட் ஸ்டான்ஸா, And come slowly to a sentence. அவ்வளோதான், இது பார்க்கறதுக்கு மூணு ஸ்டான்ஸா, மூன்று வரிகள் கூட கிடையாது, அப்படி ஒரு மிக 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 சிறிய, ரொம்ப ஒரு போம் ரொம்ப சின்னதாக போனாவே அதுக்குள்ள சிக்கல் என்னன்னா, அந்த கான்செப்ட் ஐடியா இருக்கு பாருங்க, அது ஹெவியாக உள்ளே போய் மாட்டிக்கும், ஒரு பெரிய விஷயத்தை தோண்டுக்குள்ளே சொல்லி விட்டு போயிடும். இப்போ ஒரு நேரேட்டிவ் பாயிண்ட்னு வச்சிங்களேன், அப்படியே வர்ணனை பண்ணிக்கிட்டு இருப்போம், அப்படியே இருக்கும், நம்ம பாட்டை விளக்கம் சொல்லிட்டு போயிடலாம். இந்த சின்ன போம்ல உள்ள சிக்கல் தான். இவர் அந்த டெத் ஆஃப் அ போம்னு சொல்லிட்டாரு, என்ன சொல்கிறாருன்னே புரியல. ஸோ இதை ஒரு 10 தடவை படித்ததுக்கு அப்புறம்தான் ஓஹோ அப்படின்னு இருக்குது. சரி, வேறு யாராவது வீடியோ போட்டிருக்கங்களா பார்க்கலாம் அப்படின்னா, தமிழில் எனக்கு யாருமே போடலை, ஒரு ரெண்டு ஹிந்தி வீடியோ இருந்துச்சு, அது நமக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம் ஒரு மலையாளத்தில் ஒரு வீடியோ இருந்துச்சு பார்த்தா, ரொம்ப ஒரு 10% தான் அதிலிருந்து என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சு. சரி இருக்கட்டும், மறுபடியும் அப்படின்னு இன்னொரு 4-5 தடவை படிக்கும்போது கொஞ்சம் தெளிவாச்சு. அடுத்து ஒரு தடவை பார்க்குறேன், ஃபோ இவ்வளோதானா, ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படா இவ்வளோண்டா சொன்னான் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியப்படுகின்ற மாதிரி ஒரு கவிதை அழகாக சொல்லியிருக்காரு. ரொம்ப சின்ன போம் தான், யாரோ கேட்டிருந்தாங்க, அதனால் நான் இந்த வீடியோ போடுறேன். PGTRBக்கான வீடியோ அடுத்துக்கிட்டுக்கிட்டு நான் போட ஆரம்பிச்சிருவேன். எல்லாம் இந்த ரெகுலரைஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், இந்த தினமும் வீடியோ போடுற ஹேபிட் மறுபடியும் எனக்கு கொஞ்சம் நாளாக வராமல் போச்சு, ஆனால் நெல்லுந்தபடியே வச்சுருவேன். அப்படியே கொஞ்சம் போட ஆரம்பிச்சுட்டு ஒரு டெய்லி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் போட்டுருவேன். இப்போது ஆன் தி டெத் ஆஃப் அ போம் பை ஏ கே ராமானுஜன். ஏ கே ராமானுஜனுடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல டீட்டெயில்டாக அவருடைய பிறந்தது இறந்தது அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸு அவருடைய ஒர்க்ஸு எல்லாமே டீட்டெயிலாக நம்ம போட்டிருக்கோம், அதில் நீங்கள் பார்த்துக்குங்க. நவ் வி சீ தி போம், தி ஃபஸ்ட் ஸ்டான்ஸா பேருக்கு, இமேஜஸ் கன்சல்ட் ஒன் அனதர், இவ்வளோதான், இதுதான் ஃபஸ்ட் ஸ்டான்ஸா. இமேஜஸ் கன்சல்ட் ஒன் அனதர், போயட்ரி இஸ் எ கிரியேட்டிவ் ஆர்ட் இல்லையா, கவிதை என்பது ஒரு கிரியேட்டிவ், தானாக உருவாகின்ற ஒரு கலை, அது ஒரு கிரியேட்டிவ் ஆர்ட், சும்மா அப்படியே அதை பார்த்து அப்படியே எழுதுறது இல்லை, அது கிரியேஷன். உங்களுக்கு ஒரு பவர் ஆஃப் கிரியேஷன் இருந்துச்சுன்னா தான் உங்களால் ஒரு கவிதை எழுத முடியும். அப்போ ஒரு கவிதை எழுதும்போது அந்த கவிதையில் கவிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, இமேஜஸ், இமேஜஸ் அப்படின்னா இமேஜினேஷன். இப்போது ஒரு இமேஜ், இப்போது ஒரு அழகான ஆப்பிளுக்கு பெண்ணினுடைய கன்னத்தை சொல்கிறாருன்னு வச்சிங்களேன், அப்படி சொல்லும்போது அது ஒரு இமேஜ், அது அப்படி இதை பார்க்கும்போது ஒரு கன்னம் தெரியுது, ஒரு ஆப்பிள் பழம், ஆப்பிள் பழத்தை பார்க்கும்போது ஒரு பெண்ணின் கன்னம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி, தட்ஸ் ஆல், திஸ் ஆர் ஆல் இமேஜஸ். இந்த இமேஜஸ் பார்ன் அவுட் ஆஃப் இமேஜினேஷன் ஆஃப் த போயட், ஒரு கவிஞனுடைய கற்பனையில் தான் இந்த இமேஜஸ் உருவாகும். அப்போ ஒரு கவிதை என்று சொன்னால் அந்த கவிதையில் இது மாதிரி நிறைய இமேஜஸ் இருக்கும், இமேஜஸ் பைல்ட் ஆன் பைல், ஒன்றின் மீது ஒன்றாக பல கற்பனைகளின் தொகுப்பு ஒரு கவிதை. இப்போது ஒரு கவிதை எழுதலாம், ஒரு பாயிண்ட் கவிதை எழுதுகிறாரு, அப்போ நிறைய இமேஜஸ் கொண்டு வந்துடுறாரு.
ஸோ இமேஜஸ் கன்சல்ட் ஒன் அனதர், ஒன் ஆன் அனதர். ஒரு இமேஜ், அடுத்தது இன்னொரு இமேஜ், அடுத்தது இன்னொரு இமேஜ். இப்படி அந்த கவிதைகளில் நிறைய இமேஜஸ் இருக்குது, அதாவது நிறைய இமேஜினேஷன்ஸ் இருக்குது. கவிஞருடைய கற்பனையில் தோன்றுவதையெல்லாம் அப்படியே அவர் எழுதுகிறார். அவ்வளோதான், முடிஞ்சு முடிஞ்சு ஒரு ஒரு ஸ்டான்ஸா. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. அப்போ ஒரு கவிதை என்பது நாட் ஓன்லி த இமேஜினேஷன் ஆஃப் அ போயம், ஒரு கவிஞனுடைய கற்பனை மட்டும் ஒரு போமா, அந்த இமேஜினேஷனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு தீம் இருக்கணும் இல்லையா. ஸோ த செகண்ட் ஸ்டான்ஸா இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், இட் இஸ் வைட்டல், அது முக்கியமானது. எ கான்சியஸ் ஸ்ட்ரைக்கர், எ கான்சியன்ஸ் ஸ்ட்ரைக்கர் அப்படின்னா ஒரு மனசாட்சியை தொடக்கூடிய, ஒரு மனசாட்சியை ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய, மனசாட்சியை உலுக்கக்கூடிய ஒரு தீம் இருக்கணும். நீங்க வந்து ஏதோ ஒரு தீம்னு இல்லை, அந்த தீம் நீங்க என்ன சொல்ல வர்றீங்களோ அது ஒரு கான்சியன்ஸ் ஸ்ட்ரைக்கன். இட் மஸ்ட் பி, தேர் ஷுட் நாட் பி, அதுல என்ன இருக்கக்கூடாது, ஒரு ரிலீஜியஸ் ஃபேவரட்டிசம் இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு மதம் சார்ந்து இருப்பேன், ஆனால் என்னுடைய கவிதைகளில் அந்த மதம் சார்ந்து ஒன்று இருக்கக்கூடாது. மதம் சார்ந்துன்னா ஒரு மதம் சார்ந்து இருக்கலாம், ஆனால் ஒரு மதத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போது தமிழ் கவிதைகள் எல்லாம் எடுத்திங்கன்னா, அந்த தமிழ் கவிதைகளில் நிறைய சிவனை பற்றி, விஷ்ணுவை பற்றி, முருகனை பற்றி, ஏன்னா தமிழர்களினுடைய அந்த கடவுள் தானே அதுக்குள்ளே இருப்பாங்க, திருப்பி அப்படி தானே இருப்பாங்க. இதே நீங்கள் ஆங்கில இலக்கியம் படிச்சிங்கன்னா நிறைய பைபிளை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி, இப்படி தான் நிறைய அங்கங்கே அல்யூஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் வரலாம் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் அதை வச்சுக்கிட்டு அதை ஏதோ ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு அதுதான் உயர்ந்தது, மற்றதெல்லாம் தாழ்வுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ரிலீஜியஸாக அல்லது ஒரு லிங்குவிஸ்டிக், நீங்கள் ஒரு மொழியை சார்ந்தவர்களாக இருப்பாங்க, இந்த மொழி தான் சிறந்தது, மற்ற மொழி உங்கள் மொழியை சிறந்ததுன்னு சொல்லுங்கள் தப்பு இல்லை, ஆனால் மற்ற மொழிகள்லாம் மோசம் பாடாவதுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதை தான் சொல்கிறான், உங்கள் கான்சியன்ஸ் ஸ்ட்ரக்சர், உங்கள் மனசாட்சிக்குள்ளே தொட்டு உங்களுக்கு உயர்ந்தது சொல்லுங்கள், ஆனால் இன்னொன்று ஏன் இழிவுன்னு சொல்கிறீங்க இல்லையா. ஒரு மதம் அல்லது ஒரு மொழி அல்லது ஒரு இனம் அல்லது ஒரு நாடு இல்லையா, இது மாதிரி நீங்கள் ஒரு அர்பனைஸ்டாக இருக்கக்கூடாது. ஒரு கிராமங்கள் தான் உஸ்தி, நகரமெல்லாம் மோசம்னு கழுதி எழுதிட்டுமா, நகரங்கள்லாம் கெட்டு போயிருக்கா, அப்புறம் கிராமத்தில் இல்லையா, இங்கே வேறு மாதிரி கெட்டு போயிருக்கா, அங்கே வேறு மாதிரி கெட்டு போயிருக்கா, அவ்வளோதான். ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சார்ந்து நீங்கள் எழுதக்கூடாது. ஒரு கான்சியன்ஸ், உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லணும். ஆண் கவிதை எழுதும்போது ஆண்கள் சிறந்தவர்கள்னும் பெண்கள் மோசம்னு எழுதிடக்கூடாது. பெண்கள் இதை எழுதும்போது, அதாவது பெண்களிடம் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் நீங்கள் சொல்லி எழுதலாம், ஆண்களிடம் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் சொல்லி எழுதலாம், ஆனால் அதுதான் வசதி, இதுதான் வசதி, இது மட்டும் அது மட்டும்னு பண்ணிடக்கூடாது. அதை தான் கான்சியன்ஸ் ஸ்ட்ரைக் அண்ட் ஜூரி. ஜூரினா ஜட்ஜ், நீங்கள் ஜட்ஜுங்கிறது ஜட்ஜ்மெண்ட், நியாயமாக இரண்டு பக்கத்திற்கும் பொதுவாக. அதான ஒரு ஜட்ஜினுடைய, ஒரு ஜூரியினுடைய வேலை என்ன, வாதங்கள் பிரதிவாதங்கள்லாம் கேட்குறாரு, கேட்டு ரெண்டு பக்கத்தில் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் அவர் தன்னுடைய முடிவை சொல்லணும். அந்த முடிவு என்பது அதான் சரியானது. அது மாதிரி எப்படி ஒரு ஜூரி இருக்காரோ அது மாதிரி உங்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு, மனசாட்சியை தொடுகின்ற மாதிரி எந்த பக்கமும் இல்லாமல் ஒரு நடுநிலையான விஷயத்தோட ஒரு தீம், ஒரு கருத்தை, ஒரு கொள்கையை உங்களுடைய கவிதை வெளிப்படுத்த வேண்டும். இட் இஸ் நாட் ஓன்லி த பைல்ஸ் ஆஃப் இமேஜஸ், சிமிலிஸ், மெட்டஃபர்ஸ், பல்வேறு விதமான ஓமைகள், உருவகங்கள், பல்வேறு விதமான இமேஜினேஷன்ஸ், கற்பனைகள், இவைகள் மட்டும் போதாது, அவைகளுக்கு உள்ளே சொல்லக்கூடிய அந்த கருத்தானது, அந்த தீம் எப்படி இருக்கணும், கான்சியன்ஸ் ஸ்ட்ரிக்கன் ஜூரி அப்படி இருக்கணும். ஸோ இப்போது நிறைய ஒரு கவிஞன், அவனுடைய கவிஞனுடைய கற்பனையில் தோன்றுவதெல்லாம் நியாயத்துக்கு உட்பட்டு, மனசாட்சிக்கு உட்பட்டு, எந்த விதத்தையும் சார்ந்து இல்லாமல், நாம் ஒன்றில் இருக்கோங்கிறதுக்காக அதை சார்ந்து இருக்காமல், எது சரியோ
நீங்கள் சார்ந்திருக்கிறதே சரின்னா அதை சொல்லணும், அதுக்கும் இல்லையா? இல்லை இல்லை, நான் வந்து தமிழன், அப்போ தமிழர்கள் ஒஸ்தின்னு சொல்லிட்டாக்க, தமிழ் ஒஸ்தின்னு சொல்லிட்டா மற்றவங்க கோச்சிக்குவாங்கங்கிறதுக்காக தமிழை நீங்கள் மட்டம்னு சொல்லக்கூடாது. தமிழ் உயர்ந்தது, அது என்ன சந்தேகம்? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக, 500 வருஷம் கூட ஆகலை இங்கிலீஷுக்கு, ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மிகச்செறிவான இலக்கியங்களை கொண்ட மொழி. அப்போ நீங்கள் அந்த இதை கொஞ்சம் கூட பயப்படாமல் சொல்லணும். இல்லை இல்லை, எல்லோரும் இங்கிலீஷில் படித்தவங்களாக இருக்காங்க, அவங்க முன்னாடி போய் நம்ம தமிழை போய் ஒஸ்தின்னு சொன்னால் அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்கன்னு சொல்லக்கூடாது. உங்கள் பக்கம் சரி நியாயம்னு இருந்துச்சுன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் அதை அந்த ஜூரிஸ்டிக்கல் அந்த ஜஸ்டிஃபை பண்ணி அந்த நியாயத்தோட நேர்மையோட அதை நீங்கள் சொல்லணும். ஒரு வலிமை குறைந்தவன், வலிமை குறைந்தவன் பொருளாதாரத்தில் சமூகத்தில் குறைந்தவர்களாக இருப்பாங்க, அவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க. ஆனால் அவங்க கவிதையில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத உறக்க சொல்லணும். இப்படி சொல்லிட்டா அந்த வலிமையானவங்க நம்மளை தப்பாக எடுத்துக்குவாங்கங்களோங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. நிறையா கவிஞர்கள் அப்படி பண்ணுவான், இப்படி பண்ணால் இப்படி சொன்னால் இது அரசர் இந்த இடத்தில் தவறு செய்து விட்டாருன்னு நீ சொல்லணும். ஐயோ இப்படி சொன்னால் அரசரின் கோபத்திற்கு ஆளாகுவோமே என்று நினச்சிங்கன்னா நீங்கள் நல்ல கவிஞர் இல்லை. அதான் சொல்கிறான், உங்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு ஜூரி அப்படிப்பட்ட ஒரு கவிதையை நீங்கள் எழுத வேண்டும். ஸோ இமேஜினேஷன்ஸ் ஃபுல்லாக சரியான நியாயங்களோட. இன்னொன்று இருக்குது அதில் ஜூரியில், லிங்க்விஸ்டிக் ப்ராப்ளம் இல்லாமல், மொழியியல் பிரச்சனைகள் இல்லாமல், கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாமல் நிறைய பேர் கவிதை எழுதும். அவனுக்கு இச்சு எங்கே போடுறது, இக்கு எங்கே போடுறதுனே தெரியல. பள்ளிக்கூடம் இக்கு வரணும், ரொம்ப பேருக்கு அது தெரியவே இல்லை. பள்ளிக்கூடம்னு பள்ளி தனியாகவும் கூடம் தனியாகவும் போட்டுக்கிட்டுருக்கான். அப்போது மொழியில் குற்றம் இருக்கக்கூடாது, மொழியியல் லிங்க்விஸ்டிக்ஸில் குற்றம் இருக்கக்கூடாது. ஸோ மொழியிலையும் மொழியியலிலும் எந்த தவறும் ஏற்பட்டு விடாமல், எந்த ஒரு கருத்தியலையும் நீங்கள் சார்ந்து இல்லாமல், எந்த விதமான மதம் மொழி இனத்தை சார்ந்து இல்லாமல், சரியை சரி என்று வலிமை குறைந்தவர்களுக்காக, வலிமை குறைந்தவர்கள்ன்றதுக்காக அவங்கெங்கதெல்லாம் ரைட்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்போ ஒரு வலிமை மிக்கவன் பாதிக்கப்பட்டிருக்கா, அவன் தான் சரின்னு உங்களுக்கு சொல்ல தெரியுமா? அதுதான் ஜஸ்டிஸ்னு பேர், அதுதான் ஜூரிங்கிற வேர்ட் அவர் பயன்படுத்துறார். அப்போ அப்படி நியாயமாக உங்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு எது சரியோ அதை சரியான மொழியில், தவறில்லாத சரியான மொழியில் நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ அதான் அந்த கடைசி வரி பார்த்தீங்கன்னா, லிங்க்விஸ்டிக்ஸில் எரர் இருக்கக்கூடாது, கிராமட்டிக்கலில் எரர் இருக்கக்கூடாது, தீமேட்டிக் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஆனால் அழகான கற்பனைகளெல்லாம் உள்ள கலந்து இவ்வளவுகளையும் சேர்ந்து நீங்கள் எழுத வேண்டும். இதுதான் கவிதை, இதுதான் கிரியேஷன், கிரியேட்டிவ் ஃபோம். ஓகே, ரெண்டு ஸ்டாண்ட்ஸா, இவ்வளோ விஷயம் சொல்கிறான் ரெண்டு ஸ்டாண்ட்ஸா உள்ள. மூணாவது அதை விட, அண்ட் கம் ஸ்லோலி டு எ சென்டென்ஸ் தான். நான் முதல்ல சென்டென்ஸ்னாலும் என்னடா சென்டென்ஸுங்க, நான் ஏதாவது ஒரு வரி வாக்கியம், என்னதான் வரி வாக்கியம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா, சென்டென்ஸுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, டெத் இல்லையா? யூஆர் சென்டென்ஸ் டு ஜெயில், அவனுக்கு ஒரு 6 மாதம் ஜெயில் தண்டனை. ஸோ சென்டென்ஸ் என்பதற்கு தண்டனை, பனிஷ்மெண்ட், டெத் அப்படின்னு ஒன்று இருக்கு, கேபிட்டல் பனிஷ்மெண்ட். ஹி வாஸ் சென்டென்ஸ் டு கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அவனுக்கு ஒரு மரண தண்டை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த சென்டென்ஸ்டுங்கிறதுக்கு சாவு, தண்டனை அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு மீனிங் இருக்குது. அதை வச்சுட்டிங்கன்னா சரி, அண்ட் ஸ்லோலி அதை சொல்லிட்டான், முதல் சொல்லிட்டான் நீங்கள் எப்படி ஒரு போம் இருக்கணும். சரி, நல்ல கற்பனையோட, எந்த விதமான கருத்தியலில் வேறுபாடு இல்லாமல், மொழியியல் குற்றங்கள் இல்லாமல், இலக்கண குறைபாடுகள் இல்லாமல் ஒரு கவிதையை நீங்கள் எழுதிட்டீங்க. எழுதிட்டீங்க அப்படின்னாவே, அண்ட் கம் ஸ்லோலி டு எ சென்டென்ஸ், கம் ஸ்லோலி டு டெத், அவ்வளோதான், கம் ஸ்லோலி டு டெத். நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்கனாவே அந்த கவிதையானது மெதுவாக செத்து போயிடும். என்னடாது இவ்வளோ பெரிய கவிதை எழுதுனா அது மெதுவாக செத்து போகணும்னு சொல்கிறானே, எனக்கு அது முதல்ல என்ன என்ன செத்து போகுதுன்னு சொல்கிறான் அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிறைய விஷயங்கள் அது முடிஞ்சிச்சுன்னா செத்து தான் போகுது. இப்போ வீட்டில் நம்முடைய பிரதர்னுடைய மேரேஜ், சிஸ்டர் நம்முடைய சகோதரியினுடைய திருமணம் நம்ம வீட்டில் நடக்க போகுது.
ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க, பொண்ணு பார்க்க வர்றவங்க போகிறவங்க அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாம் முடிஞ்சு பேசி முடிஞ்சு இன்விடேஷன் அடித்து இவ்வளோலாம் கொடுத்து த எக்ஸ்பெக்டட் டே வந்துருச்சு. எக்ஸ்பெக்டட் டே வந்துருச்சு, மேரேஜ் முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாச்சு, ரிசப்ஷன் முடிஞ்சிருச்சு, எல்லாம் போயிடுச்சு. இனிமேல் என்ன, முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போச்சு அப்படின்னா செத்து போச்சுன்னு அர்த்தம். செத்து போச்சுன்னா அவ்வளோதான், இனிமே உங்களுடைய கவனம் எல்லாம் அடுத்தது நம்ம காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கவனம் அந்த கவனம் செலுத்தணும். அப்பா பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறவரு ஒரு ரெண்டு மாதமாக ரெண்டு மூணு மாதங்களாக அதை கவனிக்காமல் இருந்திருப்பார், இனிமேல் அதை கவனிக்க ஆரம்பிச்சிருவார். அக்கா திருமணம் ஆனவுடனே அவங்க வீட்டுக்கு போவாங்க, இனிமேல் அவங்க எப்பயாவது வருவாங்க, வரும்போது நம்ம கூட நின்று அவங்களோட சேர்ந்து மகிழ்ச்சி ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுல அது. அந்த இன்சிடென்ட் ஓவர், டெத்து அந்த இரண்டு மாதங்கள். அதுதான் முன்னாடி சொன்ன அந்த கவிதை எழுதி முடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு மாதம் மாதிரி, அந்த கவிதை எழுதும் முடித்தல் என்பது அந்த திருமணம் முடிகிற மாதிரி. திருமணம் முடிஞ்சவுடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல கவிஞனுக்கும் அப்படி தான், ஒரு கவிதை எழுதுறதுக்கு முன்னாடி அவன் மனசுக்குள்ள அந்த சிந்தனை ஓடும், அதை அப்படியே எந்த கற்பனை எந்த இமேஜினேஷன் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே ஓடி அப்படியே எழுதிடுவான். எழுதி முடிஞ்சவுடனே அது முடிஞ்சு போயிடும். இதில் நான் ஒரு போயிட்டில் கூட சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு, ரவீந்திரநாத் டாகூர் அவருடைய இது எழுதுகிறாரு. ஒரு கவிதை எழுதுறது எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தை பிறக்கும்போது பிரசவம் மாதிரி தான் இருக்குது. நான் ஒரு நல்ல கவிதை எழுதிட்டு அப்படியே ரூமுக்குள்ளே போயிட்டு வரான், சில நாட்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ரூமை விட்டு வெளியே வரமாட்டானாம். உள்ளே உட்காந்து எழுதி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்தா அப்படியே அந்த முகமெல்லாம் வியர்த்து அப்படியே வெளுத்து போய், அதாவது ஒரு குழந்தை பிறந்து அதை பிரசவித்து வைத்தவொடனே போயிடுமாருங்க, அந்த மாதிரி தான் நான் வர்றேன். ஓ, கவிதை என்பது, கவிதை பிறத்தல் என்பது ஒரு உயிரை பிரசவித்ததை போல, அது முடியும் போது ஒரு பெரிய ரிலீஃப் மனசுக்குள்ள ஹவாடா அப்படின்னு ஆயிடுச்சு, அது முடிஞ்சு போச்சு. இனிமே அந்த குழந்தைய வளர்க்கறது எப்படி, நல்லவனா வளர்க்கறது, அதை ஆரோக்கியமாக வளர்க்கறது, இனிமே உங்களுடைய அந்த பிரசவம் அந்த குழந்தை பெறுதல் என்பது வேறு, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகணும், செக் பண்ணணும், அப்புறம் பிரசவ வழி வரணும், ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணணும், வெயிட் பண்ணணும், வராண்டாவில் நடக்கணும், எல்லாம் முடிஞ்சு பிரசவம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது டெத்து. அந்த பிரசவம் குழந்தை பிறத்தல் வரையிலும் உள்ள அந்த நிகழ்வு டெத்து. இனிமேல் புதுசாக இந்த குழந்தைய ஆரோக்கியமாக வளர்க்குறது எப்படி, இந்த குழந்தைய அறிவுள்ள குழந்தையாக வளர்க்குறது எப்படி, இனிமேல் வேற சிந்தனை, அடுத்தது புதுசு. அப்போ டெத்து தானே அது. இப்போ நீங்கள் பரீட்சை எழுதுறீங்க, நீங்கள் ஒரு டிகிரி எழுதுறீங்க, டிகிரி எழுதுறதுக்கு முன்னாடி அப்போ எப்படா முடிய போகுது அப்படின்னு அப்படியே படித்து கிடிச்சு தெரிஞ்சு அந்த நோட்ஸு இந்த நோட்ஸு வாத்தியார் சொன்னது யூடியூப்பில் பார்த்தது எல்லாத்தையும் போட்டு அடிச்சு ப்ரிப்பேர் பண்ணி பரீட்சையில் போய் எழுதிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு நீங்கள் அந்த பரீட்சை சேர்த்து போச்சு, முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் அந்த பரீட்சை உயிரோட்டம் விடாமல் உங்கள் உள்ளத்துக்குள்ள அப்படியே நச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். நச்சரிப்பு முடிஞ்சு தேர்வு எழுதியாச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ டெத்து இல்லையா, அவ்வளோதான், இதைத்தான் சொல்கிறான். நீ கவிதை நல்ல கற்பனையோடு சேர்ந்து எந்த எரரும் இல்லாமல் தீமில் எதுவுமே இல்லாமல் ஒரு கவிதையை படைச்சிட்டீங்க, அந்த கவிதை படைக்கப்பட்டு வெளிவந்து விட்டது என்று சொன்னால் ஸ்லோலி அது சென்டென்ஸ், அது டைஸ் அப்படின்னு சொல்ற, அண்ட் கம் ஸ்லோலி டு எ சென்டென்ஸ். இதை படிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் தான், ஆனால் சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும். தேங்க்யூ.